இன்னைக்கு சட்டசபையில் நடந்த நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? அதிமுக பேசுனது, எடப்பாடி பழனிசாமி பேசுனதுக்கப்புறம் ஓபிஎஸ் பேசுனாங்க, அது சம்பந்தமாக அவங்க இருவருக்கிடையே கடுமையான வாக்குவாதங்கள், அந்த சூழ்நிலையை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு சிலர்களின் ஆணவத்தால், அகங்காரத்தால், பணத்திபிரால் அம்மாவுடைய இயக்கம் மிகவும் பலவீனப்பட்டு வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக 6 ஆண்டுகளாக ஒரு சில சுயநலவாதிகளால் தமிழ்நாடு பாலறிந்து விட்டது. அவர்கள் செய்த தவறுகளால்தான் தீய சக்தி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர காரணமாக இருந்தவர்கள்தான் இன்றைக்கு இது போன்ற தவறான ஒரு நடவடிக்கையில் சட்டசபையில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தலில் வந்து முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அம்மாவுடைய கட்சி, அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒரு சிலருடைய இது போன்ற சுயநல தவறான பதவி வெறியால் நடக்கின்ற பதவி சண்டைகளை பார்த்து எல்லோரும் வருத்தத்தில் இருக்காங்க. அவர்களெல்லாம் அம்மாவுடைய உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை உணர்கின்ற காலம் மிக விரைவில் வரும். யாருக்கு? ராகுல் காந்தி 2 வருஷம் அன்னைக்கு சூரத் கோர்ட்டு சொல்லியிருக்கு. என்ன சாரி, நான் வெளியில் போயிட்டு நான் இதே பார்க்கல. என்ன நியூஸ்? ஆக்சுவலாக அவர் வந்து ஏற்கனவே பரப்புரையில் வந்து மோடி அவர்கள் வந்து அதிகமாக விமர்சித்து பேசுகிறாங்க சொல்லுற வழக்கில் 2 ஆண்டுகள் செலுத்தின சூரத் நீதிமன்றத்தில் வழங்கியிருக்காங்க. சரி, இது எப்படி பார்க்கணும்? நீதிமன்ற தீர்ப்பு இதில் நம்ம என்ன கவனம் கொடுக்குறோம்? அவங்க மேல்முறையீடு போவாங்க சார். அதுதான் இப்போ பாஜக அதிமுகவோட அந்த வார்த்தை போர் என்பது உங்களுக்கு பெரிய நல்ல முக்கியமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இந்த பாஜக கூட்டணி இருந்தால் தான் அதிமுக சாதகமாக இருக்கும் நினைக்கிறீங்க? இன்னொரு கட்சியை பற்றி பேச வேணாம், ஆனால் துரோகிகளை பற்றி இன்றைக்கு டெல்லியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். துரோகிகள் தான் என்பதை அவர்களும் புரிந்து கொண்டு இருப்பார்கள் என்று நினைக்கிறேன். ஓபிஎஸ் வந்து அமமுக அணியை பற்றி யோசிப்பாங்க நினைவீர்களா? அப்படியா கேட்டீங்க? இல்லை, நீங்கள் ஏதோ நான் அப்படிலாம் பார்த்தது இல்லையா? நீங்கள் எல்லாம் என்ன செயல்படுவீங்களான்னு கேட்டாங்க. கூட்டணியா செயல்படுவோம் பொதுக்குழு மீண்டும் எடப்பாடி பழனிசாமி ஓட்டத்தில் மேற்கொண்டதுக்கான வாய்ப்பு இருக்குமா? தேர்ந்தெடுத்தால் எப்படி போகும்? நம்ம எதுக்கு இதெல்லாம், அதாவது துரோகிகளை பற்றி பேசி நம்ம நேரத்தை போகிறோம்னா அதுக்கு அம்மாவுடைய உண்மையான தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பாரு. ஓபிஎஸ் கூட சொல்லியிருக்காரு, பொது வெளியில் நானும் போட்டியிட தயார், பொதுக்குழுல வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? தலைவர் காலத்தில் இருந்த பைலாபடி, தலைவர் காலத்தில் இருந்த விதியாக தானே. ஏன்னா திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் அந்த கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்த 67ல், திரும்பவும் 69ல் கருணாநிதி முதல்வராக அண்ணாவின் மறைவுக்கு பிறகு வருவதற்கு காரணமாக இருந்தவரே புரட்சி தலைவர் தான். அவரையே கருணாநிதி ஆணவ போக்கில் கட்சியை விட்டு நீக்கினப்ப அவர் இந்த மாதிரி இந்த பொதுக்குழுங்கிற ஒரு 2000 பேரை வச்சுக்கிட்டு 1,00,000 தொண்டர்களை தாண்டி அவர்கள் விருப்பத்துக்கு மாறாக புரட்சி தலைவரை நீக்கினாங்க. அந்த தனக்கு ஏற்பட்ட அநீதிக்காகத்தான் அவர் அந்த துரோகத்தை ஏற்று தான் அதிமுக ஆரம்பித்தார், தெரியும் அவருக்கு. அதனால் எந்த ஒரு நபரையும் யாரோ குறிப்பிட்ட நபர்களின் ஆதரவு இருக்கிறத வச்சுட்டு நீக்கிட முடியாதுங்க, நீக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் குறிப்பாக தலைமை பதவியான பொதுச்செயலாளர் பதவிக்கு தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அந்த புரட்சித் தலைவர் கொண்ட விதிகளையே மாற்றி இன்றைக்கு என்ன பண்ணியிருக்கார் பழனிசாமி, ஒருவர் யார் வேணாலும் போட்டியிடலாம் என்கிற நிலையை மாற்றி இன்றைக்கி அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம், 20 மாவட்டத்துக்கு ஆதரவு வேணும் அப்படிலாம் சொல்லி புரட்சித் தலைவருக்கு எந்த அடிப்படையில் அந்த விதிகளை கொண்டு வந்தாரோ அதையே மாற்றி அமைச்சிட்டாங்க. அதுதான் சொல்கிற ஒரு சிலர் சுயநலம், பதவி வெறி, மனத்திமிர், அகங்காரத்தால் அம்மா அவர்களின் கட்சி இன்றைக்கு வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டிருக்கிறது. காலம் இதை தீயவர்களுக்கு சரியான தீர்ப்பு தரும். துரோகம் செய்தவர்களுக்கு வெகு விரைவில் மக்களும் தொண்டர்களும் தீர்ப்பு தருவார்கள். சட்டம் ஒழுங்கு சந்தை சிரிச்சிருக்கு. அதுதான் சார், ஈரோடு இடைத்தேர்தல் அதிமுக தோல்வி அடிச்சிருக்கு.
தோக்குன்னு தான் தெரியுமாங்க. இருந்து திமுகவுக்கு 20 மாதத்தில் 5 ஆண்டுகளில் வர வேண்டிய கெட்ட பேர் இருந்து ஏதோ ஒரு 20,000 ஓட்டில் அவர்கள் ஜெயிப்பார்கள் நினைச்சோம். 67,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சிருப்பது இது எதிர்கட்சி ஆக போட்டிட்ட அண்ணா திமுக அது எங்கள் கோட்டை என்று சொன்னதெல்லாம் கோட்டை விட்டாங்கங்கிறது தெரியும். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அது என்ன அடிப்படையில் சொன்னார்னு எனக்கு தெரியலையே, அது தெரியாமல் நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்?